பொன்னியின் செல்வனில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே செம்மையான கேரக்டர்ஸுங்க. அதில் குறிப்பாக இந்த நந்தினிங்கிற கேரக்டர் தாங்க வேற லெவல். ஸோ இந்த கேரக்டரை நம்மளோட கல்கி செதுக்கி வச்சிருப்பாருங்க. ஸோ இந்த நந்தினி யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பழுவேட்டரையர் ஒரு இளம் பெண்ணை திருமணம் பண்ணார்னு சொன்னாங்கல்ல, அந்த இளம் பெண் இந்த நந்தினி தாங்க. இந்த கதையோட மெயின் ட்விஸ்டே இந்த பொண்ணு தான். நம்ம கதைக்குள்ளே வந்தோன்னா, பல்லக்குலேருந்து வெளியே எட்டி பார்க்குற நந்தினி யாரையோ பார்த்து பயந்தபடி குயிக்காக பல்லக்கம் மூடி உள்ளே போயிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ கவனிக்கிறான். யாரை பார்த்துட்டு இந்த பொண்ணு பயந்துச்சின்னு அந்த திசையை நோக்கி அவன் பார்த்தா, அங்கே நம்ம ஆழ்வார்க்கடியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. சரி, நமக்கு எதுக்கு அடுத்த விஷயம்னு வானத்தை பார்க்குறான். வானம் இருட்டுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு எப்படியும் தஞ்சாவூருக்கு போக கிடைக்காது. ஸோ நம்மளை ரொம்ப காலமாக வர சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம நண்பன் கந்தமரனோட வீடு கடம்பூர் மாளிகையில் தான் இருக்குது. ஸோ அங்கே இன்னைக்கு போய் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங்கே எழும்பி சுந்தரச்சோழர் பக்கம் கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட குதிரையில் ஏறுறான் வந்தியத்தேவன். நம்ம சோழ பேரரசுக்கு கீழே மூன்று சிற்றரசுகள் இயங்கி கொண்டு வருதுங்க. இதில் ஒன்று திருக்கோவலூர். இது வந்து நம்ம சுந்தரச்சோழரோட மனைவி வானமாதேவியோட தந்தை மலையமான், அதாவது நம்ம ஆதித்த கரிகாலனோட காஞ்சியில் தற்பொழுது ஆலோசகராக இருக்கார்ல அவரோட அரசு. அதற்கடுத்தது கொடும்பாலூர். பூதி விக்ரம கேசரி தான் இதோட அரசர். இவரே தற்பொழுது நம்ம அருள்மொழிவர் இலங்கைக்கு போயிருக்காரு. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது தான் நம்ம வந்தியத்தேவன் இப்ப போற கடம்பூர். இந்த கடம்பூர் மாளிகையோட அரசன் சம்புவரையர். இந்த சம்புவரையர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கந்தமாறனோட தந்தை தாங்க. தன்னோட நண்பனை பார்க்குற ஆசையோட கடம்பூர் மாளிகையை வந்தடைகிறான் நம்மளோட ஹீரோ. ரொம்ப நாளுக்கு பிறகு தன்னோட நண்பனை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறான் கந்தமாறன். தன்னோட நண்பனை அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். வந்தியத்தேவனை உள்ளே கூட்டு போயிட்டு தன்னோட தந்தைக்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஆனால் சம்புவரையர் வந்தியத்தேவனோட ஒழுங்காக பேசலை. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவுமே சங்கடமா போயிடுதுங்க. வந்தியத்தேவனோட மனநிலையை அறிஞ்சிக்கிற கந்தமாறன், நண்பா வா, நீ ரொம்ப காலமா பெரிய பழுவேட்டரையரை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க தானே, இன்னைக்கு அவர் நம்ம மாளிகைக்கு வந்திருக்காரு, வா போய் பார்க்கலாம்னு பெரிய பழுவேட்டரையர்கிட்ட கூட்டிட்டு போறான். பெரிய பழுவேட்டரையரை பார்த்தோன்ன, மாமா இவன் என்னோட நண்பன் வந்தியத்தேவன், வானர் குலத்து வீரன், உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதான் கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய போரில் ஈடுபட்டு உங்கள் உடம்பு ஃபுல்லாக நிறைய தழும்புகள் இருக்குன்னு நான் இவன்கிட்ட சொல்லியிருந்தேன், ஆனால் இவன் நம்பவே இல்லை, அதான் நேரடியாக காட்டலாம்னு கூட்டுகிட்டே வந்துட்டேன்னு சொல்லி சிரித்தான். வந்தியத்தேவனை பார்த்த பழுவேட்டரையர், என்ன தம்பி, உங்கள் வானர் குலத்தில் மட்டும்தான் வீரர்கள் இருப்பார்களா, எங்கள் பழுவேட்டரையர் இனத்துலேயும் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம வந்தியத்தேவனுக்கு டிசப்பாயின்மெண்ட் நம்பர் டூ. ஏன்னா நம்ம கந்தமாறனோட அப்பா சம்புவரையரும் அவனோட ஒழுங்காக பேசலை. அவன் ரொம்ப காலமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட மாவீரன் பழுவேட்டரையரும் அவனை கலாச்சி அனுப்பிட்டாரு. பின்பு கந்தமாறன் தன்னோட அம்மா கிட்ட நம்ம வந்தியத்தேவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு அழகான பெண் தன் தோழிகளோட யாரையோ பார்த்து சிரித்து நக்கலடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, நம்ம கந்தமாறனோட தங்கை மணிமேகலை தான். வந்தியத்தேவனை பார்த்தோன்ன மணிமேகலை வெக்கப்பட்டுக்கிட்டே தன்னோட ரூம்குள்ள ஓடி போயிடுறா. பின்பு வந்தியத்தேவனை குறவை கூத்து நடக்கும் இடத்துக்கு கூட்டிட்டு போறான் கந்தமாறன். குறவை கூத்து பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு சாமியார், இந்த அரச குடும்பத்துல ஒரு உயிர் பலி கேக்குதுன்னு நிறைய தடவை சொல்லிக்கிட்டே கீழே விழுந்து மயங்கிடுறாரு. இதை கேட்ட வந்தியத்தேவனும் கந்தமாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. பின்பு கந்தமாறன் வந்தியத்தேவனை கூட்டு வந்து அவனுக்கு ஒரு அறையை கொடுத்து, நண்பா நீ இங்கே படுத்துக்கோ, எனக்கு சின்ன வேலை ஒன்றுக்கு நான் அதை முடிச்சுட்டு வரேன்ட்டு போயிடுறான். வந்தியத்தேவனுக்கு தூக்கமே வரலங்க. சரி வெளியே போய் கொஞ்சம் நடந்து பார்ப்போம்னு வெளியே வாரான். அங்கே ஒரு இடத்துல சில பேர் கதைக்கிற சத்தம் அவனை கேட்குது. என்னடா அங்கே நடக்குதுன்னு கிட்ட போய் பார்க்குறான். அங்கே நம்ம சுந்தரச்சோழரோட அரச சபையில் இருக்க முக்கிய மந்திரிகளும் நம்மளோட பழுவேட்டரையர் சம்புவரையர் கந்தமாறன் போன்றோர்களும் ஒரு கூட்டம் கூட்டி கொண்டு இருக்காங்க. நம்ம வந்தியத்தேவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அவங்க பேசுறத இன்னும் கூர்ந்து கவனிக்கிறான். சுந்தரச்சோழரோட ஆட்சி தங்களுக்கு பிடிக்கலன்னும், அவரு எல்லா அரச பதவிகளையும் தன்னோட வாரிசுகளுக்கே கொடுக்கறாருன்னு அங்கிருந்த நிறைய பேர் தங்களோட அதிருப்திய வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் அமைதியா கேட்டிருந்த நம்ம பெரிய பழுவேட்டரையர் தன்னோட காவலாளிங்களுக்கு ஒரு சைகையை கொடுக்கறாரு. அவரோட காவலாளிங்க ஒரு பல்லக்க கொண்டு வந்து அந்த சபையில வைக்கிறாங்க. சபையில இருந்த மூத்த உறுப்பினர் ஒருத்தர் எழுந்து, பழுவேட்டரையரே, உன்னோட மனைவியை நீ எந்த இடத்துக்கு வேணாலும் கூட்டு போ, அது உன்னோட தனிப்பட்ட விஷயம், ஆனால் இந்த ரகசிய கூட்டத்துக்கே உன்னோட மனைவியை கூட்டு வந்தேன்னு சொல்லி கோவப்படுறாரு. ஆனால் பழுவேட்டரையர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த பல்லக்கோட திரையை விளக்குறாரு. அங்கே இருந்த எல்லோரும் நினைச்ச மாதிரி அவரோட மனைவி நந்தினி இல்லைங்க பல்லக்குள்ளே இருந்தது. அப்போது பல்லக்குள்ளே இருந்தது யாரு?